கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனசேகரன் என்பவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கிளை சிறையில் ஏற்கனவே குற்ற வழக்கில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஏற்கனவே இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதாவது திருட்டு வழக்கில் உள்ள தொடர்புடையவருக்கு நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தற்பொழுது நாகை மாவட்டத்திலிருந்து ஒரு காவலர்கள் நேற்று மாலை கோபிச்செட்டிப்பாளையம் சென்று அங்கிருந்து கிளைச்சலை சிறைச்சாலையிலிருந்து குற்றவாளி தனசேகரனை அழைத்து வந்துள்ளனர். அழைத்து வரும் வழியில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வளம்பக்குடி அருகே மூன்று காவலர்களும் வந்த காவல் வண்டியிலிருந்து உதவி ஆய்வாளர் மற்றும் வாகன ஓட்டுநர் இருவரும் சிறுநீர் கழிக்க செல்வதற்காக வாகனம் நிறுத்தியுள்ளனர். அப்போது கைதி வாகனத்தில் போலீசார் வாகனத்திலே இருந்துள்ளார். அப்போது இருந்த காவலர்கள் அயர்ந்து தூங்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கைதி தனசேகரன் கைவிளங்குடன் தப்பித்துச் சென்றுள்ளார். தற்போது அதிகாலை முதல் தற்போது வரை காவலர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். மேலும் வளம்பக்குடி அருகே உள்ள பொதுமக்களும் காவல்துறையினருடன் சேர்ந்து தேடி வருகின்றனர். இவருக்கு தற்போது வரை அவர் கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் உள்ள மக்கள் கைவிலங்குடன் ஒரு நபர் சென்றதை பார்த்ததாக நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் தனிப்படை அமைத்து அதாவது நாகை மாவட்டத்தில் உள்ள காவலர் ஆய்வாளர் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது குற்றவாளியை தேடும் பணி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அருண்.